ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜெயன் ஜி. ஒரு ரெண்டு நாடுகளுக்கிடையே வந்து வலிமையை நம்ம எப்படி கம்பேர் பண்ணுவோம், அந்த ரெண்டு நாடுகளும் வந்து டிஃபென்ஸ் பட்ஜெட்டுக்காக எவ்வளோ நிதி ஒதுக்குறாங்க, அடுத்து வந்து அங்கே எவ்வளோ இராணுவ வீரர்கள் இருக்கிறாங்க, என்ன மாதிரியான ஆயுதங்களை வந்து அவங்க போருக்காக பயன்படுத்துகிறாங்க, அடுத்து அந்த நாட்டில் வந்து டெக்னாலஜி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது. இப்போது எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து போர்க்கப்பல்கள் வச்சுருக்கிறாங்களா, ஃபைட்டர் ஜெட் விமானம் வச்சுருக்காங்களா, இப்படி பல கம்பேரிஷனை வந்து நம்ம கம்பேர் பண்ணி தான் அந்த நாடு வந்து வலிமையாக இருக்குதா அப்படியெல்லாம் பொதுவாக பார்ப்போம். இப்போது ரெண்டு நாடுகளுக்கிடையே ஒரு போர் சூழல் வந்துடுச்சுனாலே நம்ம வந்து இந்த கம்பேரிஷன்லாம் பண்ண ஆரம்பிச்சிரும். ஆனால் அதெல்லாம் தாண்டி பொதுவாக வந்து நம்ம மெயினாக கன்சிடர் பண்ணது வந்து அந்த நாட்டில் என்ன மாதிரியான அணு ஆயுதங்கள் இருக்குது, எவ்வளோ அணு ஆயுதங்கள் இருக்குது, அதை பொறுத்து தான் முக்கியமாக அந்த பெரிய நாடுகளெல்லாம் வல்லரசு நாடுகள், குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த அமெரிக்கா நாடு மெயினாக வந்து நார்த் கொரியாவை இன்னும் அது வந்து கொஞ்சம் உன்னிப்பாகவே பார்த்துட்ருக்குது. அதோடைய டெவலப்மெண்ட்டெல்லாம் இன்னும் அதை இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து பல இதில் வந்து சாங்ஷன் பண்ணி ஒதுக்கி வச்சுருந்த பிறகு கூட இப்போது அமெரிக்கா வந்து நார்த் கொரியாவை உடனே எந்த ஒரு காரணத்தினாலையும் அட்டாக் பண்ணாமல் இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அணு ஆயுதம் அதிகமாக அவங்க டெவலப் பண்ணிகிட்ருக்குறாங்க, அங்கே வந்து டெவலப் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸோ அவங்க எதுக்காக வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காகிட்டருந்து ஏதாவது த்ரெட் வந்துனா, அட்டாக் வந்துனா அதிலிருந்து அவங்கள பாதுகாக்கிறதுக்கு. ஸோ இப்படிப்பட்ட அணு ஆயுதம் இருக்கும்போது இந்த வளர்ந்த நாடுகளான அமெரிக்கா கூட அதை அட்டாக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பயப்படும். ஏன்னா அவங்க திடீர்னு வந்து மறு தாக்குதல், அதாவது அணு ஆயுதத்தை பயன்படுத்தி அவங்க அட்டாக் அமெரிக்காவை பண்ணிட்டாங்கன்னா அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். ஸோ இப்போ உலக அளவில் பார்த்தீங்கன்னா அணு ஆயுதம் வந்து அமெரிக்காட்ட அதிகமாக இருக்குது, அடுத்து ரஷ்யாட்டையும் அதிகமாக இருக்குது, அடுத்து சீனா, ஃப்ரான்ஸு, யூகே அப்படிங்கிற மாதிரி எல்லா நாடுகள்கிட்டையும் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்காங்க. இப்போ வந்து பாகிஸ்தானும் இந்தியாவோட அணு ஆயுதம் அதிகமாக வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்குது. இப்போது ஜென்ரலாக சொல்லக்கூடிய ரிப்போர்ட்டும் வந்து அணு ஆயுதம் பாகிஸ்தானில் வந்து இந்தியாவோட அதிகமாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய பரப்பளவு பாகிஸ்தானோட கொஞ்சம் பெருசு, அதனால் திடீர்னு அணு ஆயுத அட்டாக் ஏதாவது பாகிஸ்தான் பண்ணணும்னா கூட அவங்க வந்து கொஞ்சம் அதிக பரப்பளவுக்கு சேதத்தை ஏற்படுத்தணும்னா அவங்க இது மாதிரியாக வச்சுருக்க வேண்டியது ஒரு சூழ்நிலை இருக்கிறாங்க. ஸோ இப்போ பொதுவாக வந்து அணு ஆயுதத்தை மெயினாக வந்து எல்லா நாடுகளும் ஒரு பிரஸ்டேஜாக வச்சுருக்கிறாங்க, அல்லது பார்த்தீங்கன்னா ஒரு த்ரெட்டு, மற்ற நாடுகள் நம்மளை அட்டாக் பண்ணிடுவாங்களோ, நீ அட்டாக் பண்ணினா பதிலடிக்கு நாங்கள் உன்னால் தாக்கு பிடிக்காத முடியாத அளவுக்கு வந்து பெரிய தாக்குதலை ஏற்படுத்துவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு பிரஸ்டேஜ் சிம்பிள் ப்ளஸ் ஒரு அச்சுறுத்தல் சிம்பிளாகவும் இந்த அணு ஆயுதத்தை வச்சுருக்கிறாங்க. ஸோ இந்த அணு ஆயுதங்கிறது வந்து 1945 வந்து முத முதல்ல அமெரிக்கா இதை உருவாக்கி குரோசிமா நாகசாகி அந்த ரெண்டு முக்கியமான ஜப்பானில் உள்ள சிட்டிகளில் போட்டு அந்த இரண்டாவது உலக போரை வந்து முடிவு கொண்டு வரும்போது தான் அணு ஆயுதம்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விளைவை வந்து உலகம் வந்து மிகப்பெரிய சர்ப்ரைஸாக அப்படி உத்து பார்த்து. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த அவங்க முத முதல்ல போட்டது பார்த்தீங்கன்னா லிட்டில் பாய், அடுத்து வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபேட் பாய், அதாவது சின்ன பையன், அடுத்து வந்து குண்டு பையன் அப்படிங்கிற ஒரு டிரான்ஸ்லேஷனில் நம்ம பார்க்கலாம் தமிழில் பார்த்தோம்னா. ஸோ இந்த அணு ஆயுதம் போட்ட உடனே அங்கே வந்து மிகப்பெரிய ஒரு கிலோமீட்டர் கணக்கில் வந்து ஒரு காளா மாதிரி புகை அப்படி வளர்ந்து உருவாச்சுது. அந்த புகையை அப்புறம் அதிலிருந்து மக்கள் அவங்க உடம்புகள் எல்லாம் வந்து அப்படியே அந்த கதிரியக்க பீச்சில் வந்து பாதிக்கப்பட்டு தாக்கத்தினால அவங்க வந்து பாதிக்கப்பட்டதாக இருக்கட்டும், அதனால 1.5 லட்சத்துக்கு மேலே மக்கள் வந்து இறந்தாங்க அதுவாக இருக்கட்டும், அல்லது வந்து அதனுடைய கதிர் இயக்கம் வந்து பல்வேறு பல நாட்கள் வந்து பல ஆண்டுகள் ஆண்டு கணக்கில் அந்த இடத்துல வந்து வீரியம் அதிகமாக இருந்ததாக இருக்கட்டும், இதனால் அந்த இடத்துல வந்து மீண்டும் மக்கள் புல் பூண்டு கூட முளைக்காமல் மக்கள் அப்புறம் வந்து அவங்களுக்கு பிறந்த குழந்தைகள் உணவும் இந்த ஊனமாக, அடுத்து வந்து அவங்க அறிவு வளர்ச்சி குறைவாக, அல்லது பல காரணங்களால் அப்புறம் வந்து அவங்களுடைய இயற்கையான ஒரு வளமான மனிதனாக இல்லாமல் பல பாதிப்புகளோடு அவங்க பிறந்தாங்க. இப்படி பல விளைவுகளை அதில் பார்த்துக்கிட்டு இப்போது மற்ற நாடுகளும் வந்து ஐயோ இப்படி பெரிய ஒரு பெரிய குண்டு இருக்குதா, ஸோ இதை நம்மளும் உடனே கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அவங்கள கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து வந்து ரஷ்யா பார்த்திங்கன்னா ரஷ்யா அடுத்து டெவலப் பண்ணாங்க, அடுத்து வந்து யூகே, அடுத்து வந்து ஃப்ரான்ஸ், அடுத்து சைனா அப்படிங்கிற அதாவது யுனைடட் நேஷன் உள்ள 5 பிக் 5 அதாவது 5 பர்மனன்ட் மெம்பர் நாடுகளை வந்து அந்த பயன்படுத்த அந்த அவங்க வந்து கண்டுபிடிச்சாங்க. ஸோ அவங்க டெவலப் பண்ணதை தொடர்ந்து அடுத்து இந்தியா தொடங்கினோன்னா ஐயோ பாகிஸ்தான் வந்து நமக்கும் பாதுகாப்பு வேணும்னு பாகிஸ்தான் தொடங்கினாங்க, அடுத்து அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா தொடங்கினாங்க அணு ஆயுதம், அடுத்து வந்து தென்கொரியா, அடுத்து இஸ்ரேல், இப்படி கிட்டத்தட்ட 10 நாடுகள் வந்து இப்போ அணு ஆயுதத்தை வச்சிருக்கிறாங்க. இந்த 10 நாடுகள் தான் வச்சிருக்கிறாங்க, மற்ற நாடுகளை வந்து இதை தொடர்ந்து இப்போ ஈரான் ரீசெண்டாக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த அணு ஆயுதத்தை டெவலப் பண்ணுறது மட்டும் கிடையாது, அதை மெயின்டைன் பண்ணுறது வந்து மிகப்பெரிய ஒரு பில்லியன் கணக்கான டாலர் இன்வெஸ்ட் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான செயல். அதனால
சின்ன நாடுகளெல்லாம் இந்த அணு ஆயுதத்தை வந்து இந்த டெவலப் பண்ணுறதெல்லாம் அதிக இன்ட்ரெஸ்ட் காட்டலை. பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த பிக் ஃபைவ் கண்ட்ரி, அதாவது வந்து யுனைடெட் நேஷனில் உள்ள பர்மனன்ட் மெம்பர். யுனைடெட் நேஷன் பொதுவாக நம்ம எதுக்காக உருவாக்கணும், ரெண்டாவது உலகப் போரில் இது போல் ஒரு பெரிய உலகப் போர் மீண்டும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷனல் லெவலில் வந்து உலக அமைதியை ஏற்படுத்தணும், அடுத்து வந்து இதுபோன்ற உலகப் போர் ரெண்டாவது இதுபோன்ற உலகப் போர் வந்துடக்கூடாது அப்படிங்கிற மெயினாக ரெண்டு ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த யுனைடெட் நேஷன் கொண்டு வரப்பட்டது. ஸோ அது கூடாலேயே இவங்க நிறைய அமைப்புகளெல்லாம் சேர்ந்து வந்து ஹியூமானிட்டேரியன் இஷ்யூ கண்ட்ரோல் பண்ணதுக்கு, அடுத்து வந்து போர் மற்ற நாடுகளில் வராமல் சமைதி இந்த அமைதி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு, அடுத்து வந்து மற்ற யுனெஸ்கோ கல்ச்சர் டிபார்ட்மெண்ட் இப்படி நிறைய டிபார்ட்மெண்ட்லாம் வச்சு, இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் இப்படி பல இதெல்லாம் வச்சு அவங்க வந்து ஒரு அமைப்பாக அவங்க செயல்பட்டு இருக்கிறாங்க. ஸோ உலக அளவில் மெயினாக வந்து பீஸ் அமைதியை உருவாக்குறது தான் யுனைடெட் நேஷன் உருவாக்கப்பட்டது. ஸோ இந்த ஃபைவ் கண்ட்ரீஸ் அதாவது அமெரிக்கா, சீனா, ஃப்ரான்ஸ், அடுத்து வந்து யூகே, ரஷ்யா, இந்த ஐந்து நாடுகளை வந்து நாங்கள் தான் உலக அளவில் உங்களுக்கு வந்து அமைதியை ஏற்படுத்துவதற்கு பர்மனன்ட் மெம்பராக அஞ்சு பேர் இருக்கிறோம் இல்லையா, அப்புறம் மற்ற நாடுகளெல்லாம் ஏன் அணு ஆயுதத்தை வச்சுருக்கணும், அதனால் நீங்களாம் வைக்காதீங்க அப்படிங்கிற ஒரு இதிலையும் வந்து அவங்க செயல்பட்டுருக்காங்க. இப்போது 1968 வரைக்கும் பார்த்திங்கன்னா மற்ற அந்த வளர்ந்த நாடுகள்லாம் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ அணு ஆயுதத்தை டெவலப் பண்ண முடியுமோ அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த டெக்னாலஜி கையில் கிடச்ச உடனே அவங்க வந்து டெவலப் பண்ண உடனே தொடர்ந்து வந்து அவங்க அணு ஆயுதத்தை அதிகமாக டெவலப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ 1968 தான் நியூக்ளியர் வெப்பன் நான் ப்ராலிபரேஷன் ட்ரீட்டி அப்படிங்கிற ஒரு இதை உருவாக்கி, ஸோ இந்த டெக்னாலஜி வந்து தீவிரவாதிகள்கிட்ட கிடச்சிடக்கூடாது, இந்த அணு ஆயுதத்தை உருவாக்கக்கூடிய டெக்னாலஜியை வந்து கண்ட்ரோல் பண்ணணும், அடுத்து வந்து மற்ற நாடுகள் வந்து இந்த அணு ஆயுதத்தை அளவுக்கு அதிகமாக டெவலப் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்துக்காக இந்த இது வந்து உருவாக்கப்பட்டது. ஸோ அதன் பிறகு வந்து மற்ற நாடுகளெல்லாம் இந்த அஞ்சு யுனைடெட் நேஷன் உள்ள பர்மனன்ட் நாடுகளை தள்ளி மற்ற நாடுகள் என்னென்ன அணு ஆயுதத்தை வச்சுருக்காங்களோ அவங்க வந்து இந்த நான் ப்ரொலிபரேஷன் ட்ரீட்டியில் கையெழுத்து போட்டுட்டு நீங்கள் இதெல்லாம் நீங்கள் வைக்கக்கூடாது, நாங்கள் அஞ்சு பேரும் தான் வச்சுருக்கோம்ல, நான் உங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இப்போது இந்தியாவில் என்னென்ன நினைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, என்ன நீங்கள் அஞ்சு பேரும் தான் பர்மனெண்ட்டாக வச்சுருக்கணுமா, அப்படி வைக்கக்கூடாதுன்னா யாருமே வைக்கக்கூடாது, ஸோ நீங்கள் வச்சுருக்கலாம்னா நாங்களும் வச்சுருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்தியா வந்து எங்களுடைய பாதுகாப்புக்கு இது தேவை அப்படின்னு சொல்லுது. ஸோ இப்போது ஏன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இந்தியா வைக்கிறதுக்கு என்ன காரணம், மெயினாக இன்னொரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சீனா வந்து யுனைடெட் நேஷனில் உள்ள ஃபைவ் பர்மனன்ட் மெம்பர் நாடுகளில் வந்து ஒரு நாடு. ஸோ சீனா நமக்கு ஏற்கனவே மிகப்பெரிய த்ரெட்டாக இருக்குது, நம்ம எல்லையிலலாம் வந்து பல பகுதிகளை வந்து அவங்க அப்பப்போ அச்சுறுத்தல் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. ஸோ இந்த நேரத்தில் வந்து சீனா வச்சுருக்கிறதுனால நம்ம பாதுகாப்புக்கு இந்தியாவும் வச்சுருக்குது. ஸோ இந்தியா வச்சுருக்கிறதுனால பாகிஸ்தான் என்ன சொல்லுது, எங்களுக்கு இந்தியாவிட்டருந்து த்ரெட் வந்துடும், ஸோ அதனால் நாங்களும் வச்சுருப்போம். பாகிஸ்தான் முத முதல்ல இந்தியாவை கொண்டு நீங்கள் இதில் நான் ப்ரொலிபரேஷன் ட்ரீட்டியில் வந்து கையெழுத்து போட்டு அவங்கள வந்து அணு ஆயுதத்தை வைக்கணும்னு சொல்லுங்கள், அவங்க வைக்கலாம்னா நாங்கள் வைக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க. ஆனால் இந்தியா வந்து சீனா வச்சுருக்குது, மற்ற ஐந்து நாடுகளெல்லாம் நீங்கள் வச்சிருக்கலாம், நாங்களும் அப்போ வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஸோ இந்த அணு ஆயுதத்தை வந்து எல்லா நாடுகளும் மெயினாக வந்து ஒரு பிரஸ்டேஜ் சிம்பிளாகவும், மற்ற நாடுகளுக்கு பாதிப்பு வந்துன்னா அதில் வந்து இருந்து தங்களை பாதுகாக்கிறதுக்காகவும் மெயினாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த 1968 பிறகு தான் இந்த அணு ஆயுதங்கள்லாம் அதிகமாக டெவலப் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து டெவலப் பண்ணுறது குறைக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடியெல்லாம் அதிகமாக இது டெவலப் ஆச்சுது. அடுத்து இப்போது இந்த கோல்டு வார் இராவில் முக்கியமாக வந்து 1960 இந்த காலகட்டத்தில் உலக நாடுகளை வந்து யுஎஸ் பிளாக்காகவும், அடுத்து வந்து யுஎஸ்எஸ்ஆர் அதாவது ரஷ்யாவுடன் தொடர்பான அந்த ஒரு அணியாகவும் வந்து ரெண்டு அணியாக பிரிஞ்சிருந்தாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் யுஎஸ்எஸ்ஆர் அதாவது ரஷ்யா பிளாக் என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா மெயினாக வந்து அவங்க லீடர்ஷிப்பில் தான் மற்ற நாடுகளும் இருந்தாங்க. ஸோ ரஷ்யா வந்து இந்த கியூபா பகுதியில் வந்து ஒரு அணு ஆயுதத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு அமெரிக்காவுக்கு ஒரு த்ரெட் கொடுத்துட்டே இருந்தாங்க. அப்படியே அமெரிக்காவை ஃபோக்கஸ் பண்ணி அப்படியே ஒரு மிசைலை வச்சுட்டு ரெடியாகவே அப்படி இருந்தாங்க. ஸோ யுஎஸ் வந்து ஐயோ நம்ம மேலே அட்டாக் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரஷ்யாவுக்கு ஒரு த்ரெட் கொடுக்கறதுக்காக அவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டர்க்கியில் அதாவது துருக்கி அந்த நாட்டில் வந்து மிசைல் அதாவது அணு ஆயுதத்தை வச்சு ரெடியாக ரஷ்யாவை பார்த்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ ரெண்டு நாடுகளும் பேச்சுவார்த்தைக்கு வந்து அப்படின்னா தான் அவங்க பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க, ஏன்னா பார்கெயின் பண்ணி இந்த இதில் வந்து அவங்க நல்ல டீலை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபோக்கஸ் பண்ணாங்க. ஸோ இந்த நேரத்தில் வந்து தவறுதலாக கூட யாராவது வந்து இந்த அணு ஆயுதத்தை தெரியாமல் இயக்கி விட்டுறக்கூடாது, இந்த டென்ஷன் வந்து அதிகரிச்சுட்டு இருந்த சூழ்நிலையில் இப்படிப்பட்ட ஒரு தெரியாமல் மிஸ்டேக் அல்லது ஆக்சிடெண்ட்டாக கூட இது மாதிரியான அட்டாக் வந்து வந்துடக்கூடாது, இந்த அணு ஆயுத அட்டாக் வந்து மீண்டும் பற்றக்கூடாதுங்கிறதுல மற்ற தலைவர்கள் மற்ற நாடுகள் எல்லாம் மிகவும் கவனமாக இருந்தாங்க. குறிப்பாக வந்து அந்த நேரத்தில் வந்து நான் அலைன்மெண்ட் அப்படிங்கிற ஒரு அணியாக இந்தியா வந்து ரெண்டு பிளாக்குக்கையும் சேராமல் ஒரு ரெண்டு பிளாக்குக்கும் வந்து ஒரு சமரசத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக வளர்ந்துட்டு இருந்தது. அந்த நாம் அடிப்படையில் வந்து இந்தியா வந்து அந்த பிளாக்கு வந்து இந்த ரெண்டு பிளாக்குக்கு இடையில ஒரு சமரசத்தை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த காலகட்டத்திலையும் எப்படியோ நியூக்ளியர் வார் வராமல் அது வந்து அப்புறம் காலப்போக்கில் வந்து 1991
யுஎஸ்எஸ்ஆர் வந்து அப்படியே டிஸ்மேண்டில் ஆன உடனே அதிலிருந்து சில நாடுகள் பிரிஞ்சு அப்படி போன பிறகு இப்போது அந்த யுஎஸ் வந்து மிகப்பெரிய வல்லரசு நாடா அப்படிங்கிற அன்அஃபிஷியல் வல்லரசு நாடாக மாறிடுச்சு. அப்புறம் வந்து ரஷ்யா வந்து அதுக்கு ஈக்குவலாக அதுக்கு வந்து த்ரெட் கொடுக்குற மாதிரி தொடர்ச்சியாக அது வந்து எக்கானமியாக இருக்கட்டும் பொருளாதார பவரில் வந்து அது வலுவான நாடாக இல்லை. ஸோ அதனால் வந்து அந்த நியூக்ளியர் வார் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து அப்படியே கொஞ்சம் மந்தமாகி அப்படியே போயிடுச்சு. ஸோ ஆனால் இப்போவும் நாடுகள் வந்து பொதுவாக ஏதாவது அச்சுறுத்தல் வரும்போது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ பாகிஸ்தான்லேருந்து டெரரிஸ்டெல்லாம் அதிகமாக இந்தியாவுக்கு ஊடுருவி வந்து இந்தியாவை தாக்குதல் ஏற்படுத்துது அல்லது வந்து சீனா வந்து இந்தியாவுக்கு அச்சுறுத்தல் கொடுக்குறது இந்த சூழ்நிலையெல்லாம் சில அந்த பொலிட்டிக்கல் லீடர்ஸ் அல்லது லீடர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்களை அட்டாக் பண்ணால் நாங்கள் ஒன்றும் இந்த மிசைல் அட்டாக் வந்து நாங்கள் வந்து நியூக்ளியர் அட்டாக் பண்ண வேண்டியிருக்கோம் இப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் சில நேரம் விடுறாங்க. பாகிஸ்தான் விடுறதா இருக்கட்டும் இந்தியா விடுறதா இருக்கட்டும். ஸோ இந்த இதெல்லாம் வந்து ஒரு நியூக்ளியர் வார் மீண்டும் வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தை ஏற்படுத்துது. ஆனால் பொதுவாக வந்து இந்த நியூக்ளியர் வாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இதோடைய எஃபெக்ட் வந்து எப்படி இருக்கும் அதுங்கிறதுக்காக இதை வந்து பொதுவாக அவங்க வந்து ஒரு பார்கெனிங் சிம்பிளாக மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க தவிர அதை தாண்டி இது தொடர்பாக அட்டாக் எல்லாம் ஏற்படுத்த மாட்டாங்க. படுத்தினா இதோடைய விளைவு வந்து எவ்வளோ பெரிய தீவிரமாக இருக்கும் இன்டர்நேஷனல் லெவலில் இது என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அதே நேரத்தில் மற்ற நாடுகளெல்லாம் என்ன எதுக்காக பயறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நியூக்ளியர் டெக்னாலஜி எல்லாம் வந்து இப்போ தீவிரவாதிகள் அவங்க கையிலெல்லாம் கிடச்சிருச்சுன்னா அவங்க வந்து இந்த அணு ஆயுதத்தெல்லாம் உருவாக்கிட்டாங்கன்னா இது வந்து மற்ற நாடுகளுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கும் அப்படின்னும் இருக்குது. அதே நேரத்துக்கு ரெஸ்பெக்ட் அப்படிங்கிற மாதிரி அதாவது அந்த அதாவது வலிமை உள்ள நாடுகள் தான் வலிமை வந்து மற்ற நாடுகளை மதிக்கும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காகவும் மற்ற நாடுகளை வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு பிரஸ்டேஜ் கிடைக்கிறதுக்காகவும் இந்த அணு ஆயுதத்தை அடைகிறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் பொதுவாக வந்து இந்த அணு ஆயுதம் வச்சிருக்க நாடுகளெல்லாம் சிலவங்க வந்து எப்படி பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு அழிவு நோக்கை அழிவு பாதைக்கு செல்லக்கூடிய நாடுகள் அல்லது வந்து அழிவை ஏற்படுத்தக்கூடிய நாடுகள் அப்படிங்கிற மாதிரியும் பார்க்குறாங்க. இப்போது எனக்கு வந்து ஒன்று ஓர்மை வருது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன்ட்ட அதாவது மூணாவது உலகப்போர் ஒன்று அப்படி நடந்துன்னா மற்ற நாடுகள் எல்லாம் வந்து என்ன மாதிரியான ஆயுதங்களை வச்சு அவங்க வந்து போர்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அவர் ஒன்று சொல்லியிருந்தார். அவர் என்ன சொல்லியிருந்தார்னு பார்த்தீங்கன்னா மூணாவது உலகப்போரில் அவங்க என்ன மாதிரியான ஆயுதங்களை பயன்படுத்தி பண்ணுவாங்க அப்படிங்கிறது எனக்கு உறுதியாக தெரியாது. ஆனால் நாலாவது உலகப்போர் ஒன்று நடந்துன்னா அதில் வந்து எல்லாரும் கல் கம்பு இதெல்லாம் வச்சு தான் ஃபைட் பண்ணுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா மூணாவது உலகப்போர்னு ஒன்று நடந்துன்னா உலகமே அழிஞ்சிரும். ஸோ நாலாவது உலகப்போர் நடக்கணும்னா அங்கே வந்து மீண்டும் புல் பூண்டெல்லாம் முளைச்சி வந்து மனிதர்கள் வந்து அப்படியே பழங்காலத்துக்கு சென்று அவங்க மீண்டும் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு தான் இப்படிப்பட்ட டெக்னாலஜிலாம் மீண்டும் கண்டுபிடிச்சி வரணும் அப்படிங்கிற ஒரு இதாக வந்து அவர் கொஞ்சம் ஒரு காமெடியாக ஒரு அறிவுபூர்வமாக இதை சொல்லியிருப்பார். ஸோ இந்த அணு ஆயுதத்தை வந்து மற்ற நாடுகள் குறைக்கணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இந்த அணு ஆயுதத்தை வந்து எல்லா நாடுகளும் வந்து ஒரு அமைப்பு மூலமாக கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரணும் மற்ற நாடுகளை வந்து பயமுறுத்துறதுக்கோ அல்லது வந்து ஒரு பிரஸ்டேஜ் சிம்பிளாக மட்டும் பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு இந்த வீடியோ முடிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ தொடர்பான உங்களே கருத்துக்களை நம்ம கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் தெரியுங்க.